தொடர்ந்து பேசுவோம். எதிரும் புதிரும் தொடர்ந்து இந்த விவாதத்தில் பேசிக் கொண்டிருந்தோம். இடஒதுக்கீடு விவகாரத்தில் இன்றைக்கு மாநில அரசுகளின் உரிமைகள், மத்திய அரசு கொடுக்கின்ற அது ஒரு பங்கீடுகளில் சில நேரங்களில் சில சமூகத்தினருக்கான வாய்ப்புகள் பறிபோகப் போகிறது, பறிப்போய்விட்டது என்பதான உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த இடஒதுக்கீடு விவகாரம் என்பது நான் தொடர்ந்து சொன்னது குறிப்பிட்டதை போல இன்றைக்கு அந்த மண்டல் கமிஷனுடைய ஏற்பட்ட பிறகும் கூட 20 ஆண்டுகள் ஆயும் தொடர்ந்து இந்த பிரச்சனை ஒழித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு ஆட்சியாளர்கள் அதற்கான அங்கீகாரத்திற்கு ஒரு முழுமையான ஒரு அளவுகோல் வைத்து விடாமல் இருக்கிறார்கள் என்பதான ஒரு பொத்தாம்பொதுவான குற்றச்சாட்டு. கடந்த காலங்களில் காங்கிரசும் திமுக தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி பாரதிய ஜனதாவுடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு கருத்து தெரிவித்தனர் 2 தினங்களுக்கு முன்பு திமுக தலைவர் வெளியிட்ட ஒரு கருத்துக்கு. ஆனால் இன்றைக்கு திமுக தலைவர் அவர்கள் குறிப்பிடுவது என்னவென்றால், ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும், இதனுடைய அளவுகோல் என்ன இருக்கிறது, என்ன நிலைப்பாடு இருக்கிறது என்பதான ஒரு வெள்ளை அறிக்கை வேண்டும் என்று. ஒருவேளை அந்த வெள்ள மாதிரியான ஒரு வெள்ளை அறிக்கை விடுவதற்கு மத்திய அரசு இன்றைக்கு தயாராகன சூழ்நிலை இருக்குமா? அதை பற்றி என்னுடைய கருத்தை நான் சொல்லுவதற்கு இப்போது வாய்ப்பில்லை. என்னென்னு கேட்டால், அது அரசாங்கம் சம்பந்தப்பட்டது. ஆனால் ஆட்சியில் எளிதாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது எத்தனை பர்சன்ட், அதை தானே இப்போ சுதர்சன நாச்சியப்பன் அறிக்கைக்கு பிறகு வந்திருக்குது, எவ்வளவு இருக்குதுன்னு தெரியுது. பகிரங்கமாக ஒரு வெள்ளை அறிக்கையாக அறிவித்தால் எல்லோருக்கும் திறந்த புத்தகமாக இருக்கும் என்பதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு என்று சொன்னால், அது மத்திய அரசாங்கத்தை அவர் வலியுறுத்தி வாங்க வேண்டும். இப்போ கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரை வீணாக்கிட்டாங்க, அதில் ஒரு உரிமை பிரச்சனையை அதை கொண்டாந்து அல்லது விசேஷ இதை கொண்டாந்து கேட்டிருக்கலாம். இல்லை, இப்போ பாராளுமன்றத்தில் முடிஞ்சதற்கு பல காரணங்கள் இருக்குது. நீங்கள் கூட காங்கிரஸ் கட்சிக்கு மீதான பிரச்சனைகளை கையில் எடுத்துங்க, பாரதிய ஜனதா பல்வேறு விஷயமான நேஷனல் ஹெரால்டு விவகாரம் கையில் எடுத்ததனுடைய விளைவு பூதாகரமாக அங்க அவங்க வந்து அதுக்காக பாராளுமன்றத்தை முடக்க வேண்டிய அவசியம் இல்ல, விவாதிக்கலாம் வாங்கன்னு சொன்னாங்க, அது விவாதத்துக்கு தயாராக. கடந்த காலத்தில் பாரதிய ஜனதா பண்ண அணுகுமுறை சொல்றேன், சகிப்பற்ற தன்மைங்கிறது கூட விவாதத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க. நீங்க விவாதத்துக்கு வாங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனா கடந்த காலத்துல விவாதத்துக்கு வராது மட்டும் இல்லாம ஒரு பைசா கூட நஷ்டமாகல அப்படின்னு அவங்க சொன்னாங்க, அதுதான் பிரச்சனை. அதாவது சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்ட பிறகும் கூட இவங்க வந்து இந்த அது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்காததுனாலதான் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டு நேரடியாக அதை கண்காணிக்க ஆரம்பிச்சது. எனவே அது விஷயம் வேற, அது நிறைய. கிரிமினலேயர் மூலங்க இப்ப வந்து 12% மேல இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறாரு. இந்த எலெக்ஷன் வர்றதுனால நான் என்ன சொல்றேன், இது தேர்தலுக்காக தான் வருத்தப்படுறாரு. அது ஒண்ணும் இல்ல, ஓட்டு வங்கி அரசியல் தான், அது ஒண்ணும் இல்ல. இது எல்லா அரசியல் கட்சியும் பாரதிய ஜனதாவும் சேர்ந்து வருமா? நடக்கல. கடந்த 10 ஆண்டுகள்ல இதை வந்து நிரப்பி இருக்கலாம், காலி பணியிடங்கள் எல்லாம் நிரப்பி இருக்கலாம், அவங்க செய்யாம விட்டாங்க. இப்ப திடீர்னு எங்க மேல அவங்க குற்றம் சொல்ல முடியாது. அதனாலதான் கலைஞர் ரொம்ப சாமர்த்தியமாக காயமாக இருந்திருக்கிறாரு, வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் அவருன்னு பாஜக மேல குற்றம் சாட்டல. எனவே பாஜக மேல இதை குற்றம் சாட்ட யாராலும் முடியாது. இப்ப நடவடிக்கை எடுக்கப்படும்ங்கிறதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னு கேட்டால், அந்த மத்திய அரசு விளம்பரங்கள் எல்லாம் இது வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், ஏழைகளுக்கு பெண்களுக்கான அரசு என்று மிக தெளிவாக கூறியிருக்கிறது. அதை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் வந்து கேட்டாலே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்போ பிரச்சனை என்னன்னா, அதிகம் அதிகமான கடனை வைத்து விட்டு அந்த காரணத்தினால கஜானா அவரு இதில் சொன்ன போனால் கஜானா காலி அப்படி இருக்குது. இது இப்போ மெல்ல மெல்ல உயர்த்தணும். இப்போ அந்த நிலைமையெல்லாம் கடன் சுமையெல்லாம் குறைச்சி பல நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்குது. அதனால் இப்போ வெள்ளை அறிக்கை கொடுக்குறதுல ஒன்றும் பிரச்சனை வந்துடாது, வெள்ளை அறிக்கை கொடுப்பாங்க. ஆனால் நடவடிக்கை எப்படி இருப்பாங்கிறதுக்கு இன்னொரு விஷயம், நீங்கள் கிரிமிலேயராக சொல்லியிருக்காரு, அது பர்சன்டேஜ் மட்டும் சொல்ல கிரிமிலேயர் சொல்லியிருக்காரு. கிரிமிலேயருங்கிறது எக்ஸ்க்ளூஷன் ப்ராசஸ், அதாவது இவ்வளவு வருமானத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு நாம் வந்து இந்த இடஒதுக்கீடு ஒதுக்கீடு பிரச்சனையில் அரசாங்க பணியிடங்களில் அவங்கள அதிகமான வருவாய் உடையவர்களை அதுலேருந்து நீக்கலாம் அப்படிங்கிறது தான் இருக்குது. அந்த பிரச்சனையும் வரல, ஏன்னா பர்சன்டேஜை இங்கே ஃபில்அப் ஆகலை. மாறாக நான் என்ன சொல்றேன்னா, இன்க்ளூஷன், அதாவது ஏழைகளிலும் மிக குறைவான வருவாய் உள்ள ஏழைகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்ட்டு இப்போ ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்கோம். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் சிவபிரகாசங்கிறவர் அவர் என்னிடம் வந்து சொன்னார், ஐயா ஐஏஎஸ் புள்ள ஐஏஎஸ் வர்றான், அதன் பிறகு ஐஏஎஸ்ஆ வர்றான், 3 தலைமுறை 4 தலைமுறை ஐஏஎஸ்ஆ வர்றான், கணவனும் அரசாங்க அதிகாரி, மனைவியும் அரசாங்க அதிகாரி, இப்படி ஒரே வீட்டில் 4 பேர் அரசாங்கத்தில் பணியாற்றுறாங்க. ஐயா, கிராமங்களில் பல இடங்களில் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் முன்னேறுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இந்த இதெல்லாம் பற்றி தெரியாமலே விழிப்புணர்ச்சி இல்லாமலே இருக்காங்க. எனவே அவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை
எக்ஸ்க்ளூஷன் ப்ராசஸ்ல, அதாவது அவங்களை கியூலேருந்து அகற்றுவதல்ல, மாறாக இவர்களை முன்னே நிறுத்த வேண்டும். அந்த வரிசையில் ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வசதியானவங்க இருக்காங்களா நிக்கிட்டோம், அவங்க கடைசியில் நிக்கிட்டோம். இல்ல நீங்க சொல்வதில் ஒரு முரண்பாடு இருக்கு. இன்றைக்கு அந்த பாகுபாடு என்பதுதான் பிரச்சனையுடைய உச்சமாக இருக்கிறது. இன்றைக்கு இடஒதுக்கீடு விவகாரத்தில் ஒரு சமூகத்திற்கு ஒரு விழுக்காடு, இந்த சமூகத்திற்கு ஒரு விழுக்காடு என ஒரு விழுக்காடு பிகுதி பிரித்து கொள்வதிலும், அதிலே வந்து பிசிக்கு ஒரு இதுவும், ஓபிசிக்கு ஒரு எம்பிசிக்கு என்று பல ரகங்களை பிரித்து, சில நேரங்களில் அதற்கு அந்த வாய்ப்புகள் மூலமாக சில சலுகைகள் அவர்களுக்கு கிடைக்கப்படுகிறது. பல நேரங்களில் அந்த வாய்ப்பை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய விழுக்காடு விகிதாச்சாரங்கள் ஒதுக்கிற பொழுது உரிமைகள் பறிக்கப்பட்டு விடுகிறது. எங்களுக்கான இவ்வளவு பலம் வாய்ந்தவர்கள் இத்தனை 1000 பேர் இருக்கிறோம் என்று சொன்னால் அதில் 3 பேருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது, மீத பேருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் எங்களுடைய சமூகத்தினுடைய எண்ணிக்கை இவ்வளவு தொகை, இவ்வளவு பெரிய தொகைக்கு இவ்வளவுதான் விழுக்காடா என்ற ஒரு புள்ளி விவரங்கள் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலையும் குழப்பத்தையும் தருகிறது என்று சொன்னால், இதை ஒரு திறந்தமாக ஒரு இந்த காலகாலமாக வெடித்து வருகிற இந்த இடஒதுக்கீடு பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான அணுகுமுறையை ஏன் மத்திய மாநில அரசுகள் கலந்து ஆலோசித்து ஒரு வெளிப்படையான தன்மையோடு சில விஷயங்களை அறிவிக்க கூடாதா என்ற ஒரு கேள்வி இருந்தால் அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? ரவிக்குமார், உங்கள் பார்வை என்ன? இல்லை, அது நீங்கள் அதான் அந்த சிஸ்டமே வந்து நீங்கள் டோட்டல் சிஸ்டமே வந்து இதை எதிர்பார்த்துருக்கு. ஸோ இப்போ நீங்கள் அவர் சொல்கிற மாதிரி ஒரே கம்யூனிட்டியில் வந்து ஒரே ஃபேமிலியிலேருந்து நிறைய பேர் வந்துட்ட பிறகு கூட அது அவர்கள் வந்து இப்போது இந்த கேஸ் மானியம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு அவங்களே வாலண்டியர் கேட்டாங்க, இப்போ வந்து 10 லேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 10 லேக்ஸ்ன்றது ஒரு நியாயமான இதுதான். ஆனாலும் அது 10 லேக்ஸ் இருக்கும், எல்லாருமே மனமும் வந்து எவ்வளோ பேர் கேட்குறாங்க, எம்பிலாம் வந்து அந்த ஹோட்டலில் டீ வந்து ரொம்ப அந்த பார்லிமெண்ட்டில் கம்மியாக இருக்குது, அதெல்லாம் விடலாமேன்னு சொன்னால் யாரும் விடுற மாதிரி தெரியல, அவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருக்கணும் இல்லை. தற்போது இதை ஓவர் நைட்டில் நீங்கள் வந்து இது மாதிரி டிஸ்மேண்டில் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா அவங்க வந்து இப்போ சில மிகவும் பிற்படுத்தப்பட்ட கம்யூனிட்டிகளே வந்து வாலண்டியராக இந்த ஒரு விஷயத்துக்காகவே எங்களையும் தாழ்த்தப்பட்டவர்கள், சப்போஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் மீனவர் கம்யூனிட்டி இல்லை வந்து வன்னியர் கம்யூனிட்டிலாம் வந்து நாங்கள் வந்து மலையில கல்லூரி இது மாதிரி தற்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் எங்களை சேர்த்துருங்க, எங்களுக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு தன்னுடைய நிலையை தாழ்த்தி கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வில் கெட் மோர். ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து இல்லை எல்லாமே ஈக்குவல் ஆகிட்டோம், நீங்கள் வந்து தற்போது இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்து அவேர்னஸ் வந்து ஓவராலா இந்தியா முழுவதும் வந்தாதான் அது பாசிபிள். வராது இல்ல, இன்றைக்கு யாதவர்கள் எல்லாம் தொடர்ந்து கூக்குரல் வெளித்துட்டு கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து அவர்கள் வந்து பிசியில இருந்து எம்பிசி பட்டியலையும் எங்களை சேர்க்க வேண்டும். ஏன் தங்கிலேயே தாழ்த்திக்கணும் இல்ல பட்டியலில் பட்டியலில் தங்கள் சமுதாயத்தை சேர்த்தால் தங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள் சரி போய்விட்டது, வாய்ப்பினுடைய வெளிப்பாடை தான் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். குறிப்பா சொல்றது விஷயங்கள் பேசுவதற்கு யதார்த்தமாக இருக்கும், ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அதெல்லாம் சாத்தியமில்லை. சமத்துவம் சமதர்மம் என்றெல்லாம் அம்பேத்கர் அவர்கள் வகுத்து கொடுத்த அந்த சட்ட விஷயங்களில் பல பல வாய்ப்புகள் இருக்கு, சமதர்மத்தை வலியுறுத்துவதற்கு உரிமைகளை எதுக்கு கிறிஸ்டியன்ல போய் பிசியா கன்வெர்ட் பண்ணி அவங்க ஒரு மேரேஜ் மேரேஜ் பண்ணா நம்ம உயர்ந்த அது எதுக்காக எதுக்காக போறாங்க? ஒரு ரோம கத்தோலிக்கோ ஒரு பெந்தேகோஸ்தல சேர்ந்துறாங்க, உடனே என்ன ஆயிடுறாங்க அவங்க பிசி ஆயிடுறாங்க. அப்படி இருந்தா மார்க்கர்கள் எல்லாம் பணத்துக்காக வந்து மார்க்கர்கள் இடம் எதுக்குற, நான் எதுக்கு சொல்றேன் அதே மாதிரி நீங்களும் போங்க, எம்பிசி தான் இருக்கணும், நீ மேலே ஓபிசியில் இருக்கணும், எதுக்காக எம்பிசி வேணும், எம்பிசி இருக்காங்க எதுக்கு எஸ்சி எஸ்டிக்கு வரணும், தேவையில்லையே. அதே மாதிரி அவங்கள மாதிரி ஏன்னா அவங்க
கல்வி வேலை வாய்ப்பை வைத்துதான் ஒரு சமூகத்தினுடைய அந்தஸ்து தீர்மானிக்கப்படுகிறது. அப்படி என்றால் ஒரு ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டுமே அதற்கான வாய்ப்புகளும் களங்களும் கொடுக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஒரு பின்தங்கிய பட்டியலில் சேர்த்து வைத்துக் கொள்ள அமுல்படுத்துவதிலும் கூட அரசுடைய மெத்தன போக்கு மத்திய அரசு பாஸ் பண்ண முடியாது. அனைத்து மாநில அரசுகளையும் என்ன கேட்க வேண்டியிருக்கு, என்ன சொல்ற போற 12% இப்ப இந்த இவர் வெள்ளை அறிக்கை இட வேண்டும் என்று நம்ம திமுக தலைவர்கள் சொல்லுகிறார்கள். கூட்டணியில் இல்லை என்பதற்காக இந்த வெளிப்பாடுகளை அவர் சொல்லியிருக்கிறார் என்றாலும் கூட கூட்டணியில் இருந்த காலத்தில் ஏன் செல்லவில்லை, ஏன் இந்த கருத்தை காங்கிரசோடு கூட்டு கூட்டணியில் கை கொடுத்து அவர்களோடு உறவாடி கொண்டிருந்த நேரத்தில் ஏன் இந்த விஷயங்கள் எல்லாம் பரிந்துரைக்க முன்வரவில்லை என்றுதான் பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை அவரும் அரசியல் செய்ததற்காக தான் பாரதிய ஜனதா தமிழிசை சொல்லுகிறார்கள். அவரும் அரசியல் முன்பு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துவது காலதாமதப்படுத்தும் நேற்று வந்தவர்களுக்கு மட்டும் நீங்கள் உடனே செய்து தினசரி கூலியோட ஒரு வருஷத்துல 4 மாசம் கூட அவருக்கு வேலை கிடைக்கல. கூலிக்காரர்களுக்கு ஒரு நாளைக்கு அவர்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்கணும். மத்திய அரசோட ஒப்பிட்டு பார்த்தா வேண்டாங்க, அவங்க ஹைலி ஸ்கில்டு லேபர் அவங்க, அவங்களாலதான் நாத்து படிக்க முடியும், அவங்களாலதான் போரடிக்க முடியும், அவங்களாலதான் விதை விட முடியும், வேற நீங்களும் நானும் போக முடியாது. அப்ப அந்த விவசாய கூலிகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கொடுத்தா கிராமத்துல இருந்து சென்னையில வந்து அடையாறு கரையிலையும் கூவத்து கரையிலையும் அவன் உட்கார மாட்டான். ஆனா அதை யாராவது கவனிக்கிறாங்களா பாத்தீங்களா? ஏன்னா அரசியல் விழிப்புணர்ச்சி இல்லாத ஏழை மக்கள் அவர்கள், ஆனாலும் அவங்கள பத்தி கவனிக்கிறதே இல்ல. இன்னும் அவசரப்படாங்க, இன்னும் அதாவது 500 மடங்கு அரசாங்க ஊழியரோட சம்பளம் உயர்ந்திருக்குதுங்க. 1960 இருந்து 2015 இந்த 55 ஆண்டுகள்ல 55 ஆண்டுகள்ல 500 மடங்கு சம்பளம் உயர்ந்திருக்கு. அவசரப்படாங்க, சொல்லி முடிச்சாங்க. 500 மடங்கு உயர்ந்திருக்குதுங்க. கோல்டு விலை வந்து 300 மடங்கு உயர்ந்திருக்குதுங்க. ஆனா அரிசி மட்டும் நெல் மட்டும் 16 மடங்கு தாங்க உயர்ந்திருக்குது. அதனால எல்லாரும் விவசாயத்தை விட்டு ஓடிட்டு இருக்கா. இங்க ஏன் இப்ப ரிசர்வேஷன் பத்தி பேசுறாங்க தெரியுமா? ஒரு பியூனு கூட நல்ல வருமானம், அவன் கையெழுத்து போட்ட சம்பளம், வேலை செஞ்சா கும்பலங்கிற நிலைமை இருக்குது. அரசாங்க ஊழியர்களும் இவ்வளவு வருமானம் வர்றதுனால எல்லாரும் அங்க ஓடுறாங்க. ஒரு பியூனு கூட பொண்ணு கொடுப்பாங்க, விவசாயிக்கு பொண்ணு கொடுப்பானா? கொடுக்க மாட்டாங்க. கிராமத்துக்காரங்க பொண்ணு கொடுப்பாங்க. ஆரம்பத்துல சொல்லிருக்காங்க விவசாயிகளோட வருமானம் உயரணும். 1.5 லட்சம் சம்பளம் வாய்ப்பு இந்த எம்பிக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்க உங்க பிஜேபி அரசு. அது கமிட்டி ஒண்ணு அதுல மட்டும் எப்படி ஒட்டுனா காங்கிரஸ் கேட்கல? அதுல எல்லாரும் நீண்ட காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த காங்கிரசுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. நேற்று வந்த ஒரு அரசுக்கும்
இந்த பொறுப்பை நேத்து வந்து ফুল மெஜாரிட்டியோட இருக்க அரசு இந்த அரசு நேத்து வந்து அரசு இல்ல தூதர் இல்லையா தூதர் இல்லையா காலத்தில் செய்யாத ஒன்றை இப்பொழுது இந்த அரசு மீது செய்ய வேண்டும் என்று திணிப்பது என்பது நியாயம் இல்லை இந்த விஷயத்தை உங்கள் அரசு யாரோ கொடுக்க ரெடியா பாஸ் பண்ணிட்டாங்க பாஸ் பண்ணதுதான் நாங்க சொல்றோம் இடஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் சரியானதா எல்லா கட்சிகளும் இன்றைக்கும் கூட இடஒதுக்கீடு விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் வேறுபட்ட சில விஷயங்கள் முரண்பாடான சில முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்கிறது இதனால் உரிமைகளும் தங்களுக்கான வாய்ப்புகளும் பறிபோகிறது என்பதான புலம்பல்களும் தினம் தினம் அரங்கேறி கொண்டுதான் இருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பான பல்வேறு விஷயங்களை பரபரப்பாய் பேசுவோம் ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு எதிரும் புதிரும் தொடரும்